ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லமா இருப்பீங்க நம்புறேன். கர்ப்பிணிகளே, உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல இப்படி இருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன குழந்தை பிறக்க போகுதுன்றது நீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆண் குழந்தையா பெண் குழந்தையன்றதை மிக மிக சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். எல்லா கர்ப்பிணி பெண்களுக்குமே குழந்தை என்ன குழந்தை பிறக்குன்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா? இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஓரளவு வந்து இது வந்து 90% வந்து பெண்களுக்கு வந்து கரெக்டா இருந்துச்சு, ஒரு 10% பெண்களுக்கு வந்து வேற மாதிரி இருந்துச்சு. மேபி உங்களுக்கு கரெக்டா இருக்கா வேற மாதிரி இருக்கான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க எத்தனை பேர் கரெக்டா இருக்கு, எத்தனை பேருக்கு வந்து மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதாவது ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து கண்டிப்பா, ஸ்கேன் ரிப்போர்ட்ன்றது எதுக்குங்க? ஒரு குழந்தை ஆரோக்கியமா இருக்காங்களா, எவ்வளவு வெயிட்ல இருக்காங்க, குழந்தையோட ஹார்ட் பீட் கரெக்டா இருக்கா, குழந்தையோட போஸ்ட் அதாவது பிரசன்டேஷன் கரெக்டா இருக்கா, அவங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்க, வாட்டர் லெவல் கரெக்டா இருக்கா, தாயோட வெயிட் எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செக் பண்றதுக்காக ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து வச்சிருக்காங்க. ஆனா ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஒரு சில விஷயங்களை வச்சு குழந்தை வந்து என்ன குழந்தைன்றது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது நிறைய பேருக்கு கரெக்டாக இருந்துச்சு, எனக்கும் கரெக்டாக இருந்துச்சுங்க. அது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்து உங்க குழந்தையோட தலையோட ஷேப். இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து குழந்தை காட்டுறப்ப தலையோட ஷேப் காட்டுவாங்க இல்லைங்களா? அப்படி தலையோட ஷேப் வந்து காட்டுறப்ப குழந்தைக்கு வந்து தலை வந்து ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்கேன்ல காமிச்சாங்க அப்படின்னா வந்து பெரிய தலை மோஸ்ட்லி வந்து ஆண் குழந்தைகளுக்கு தான் இருக்கும். அந்த தலை பெரிய தலை இருக்கிறத மட்டும் இல்லாம குழந்தை வந்து கை கால ரொம்ப நீட்டா வளவளன்னு அதாவது பெருசு பெருசா கை கால்கள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து மோஸ்ட்லி ஆண் குழந்தைதாக இருக்கும். பெண் குழந்தை அப்படின்னா வந்து தலை கொஞ்சம் வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்காது, ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், அவ்வளவு பெருசா இருக்காது. பட் தாடைகள்லாம் வந்து நல்லா பெருசா இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பெண் குழந்தை வந்து பிறக்க போகுதுன்றதை மிக மிக சுலபமா கண்டுபிடிச்சிடலாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து குழந்தையோட இதய துடிப்பை வச்சு கண்டிப்பா குழந்தை வந்து என்ன குழந்தைன்னு கண்டுபிடிக்கலாங்க. அது எப்படின்றது சொல்றேன். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 140 அபோவ் போச்சு அப்படின்னா வந்து பெண் குழந்தை, 140 பிலோ போச்சுன்னா ஆண் குழந்தைன்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்தவரையும் நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணது என்ன அப்படின்னா வந்து ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்லேருந்து 160 ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் டெலிவரி போகிறப்போ 140, 145 அதாவது நீங்கள் ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்னா எப்பங்க ஒரு மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து 160, 158, 145 இது மாதிரி ஹையிலேருந்து மேலேருந்து கீழே குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னா வந்து அது வந்து ஆண் குழந்தை. சரிங்களா? அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து அதிகமாகும், ஹார்ட் பீட் வந்து அதிகமாகும், மாதங்கள் செல்ல செல்ல ஹார்ட் பீட்டோட அந்த இது வந்து கம்மியாகும், 130 அது மாதிரி போச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆண் குழந்தை தான் பிறக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து குறைவாகவும் எண்டில் வந்து அதிகமாகவும் இல்லை அப்பவும் மாறி மாறி இருக்குது அப்படின்னு வந்து மோஸ்ட்லி பெண் குழந்தைங்க பிறகுது. என்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே ஹையிலிருந்து லோ தான் போயிருக்கும். நிறைய பேருக்கு நான் செக் பண்ணி பார்த்ததுலையும் எனக்கு அப்படி தாங்க தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்காக தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு. ஹார்ட் பீட் வந்து ஹையிலேருந்து லோவாக போச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ஆண் குழந்தை பிறக்குங்க. மூணாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து பாப்பாவோட பொசிஷன். சரிங்களா? பாப்பா வந்து எந்த பொசிஷன் அப்படின்னு இருக்காங்களோ அதை வச்சு கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாப்பா வந்து போஸ்டியர் அந்த பொசிஷனில் இருந்தாங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆன்டீரியர் அப்படின்னா வந்து பெண் குழந்தைக்கு பிறக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. எதுக்கு இப்படி சொல்கிறோம் அப்படின்னா வந்து நிறைய பெண்களுக்கு வந்து மாறி பிறந்திருக்கலாம்னா நிறைய பேருக்கு வந்து 90% வந்து போஸ்டியர் இருந்துச்சு அப்படின்னா வந்து மோஸ்ட்லி போஸ்டியர் இருந்து தலை பெருசாக இருந்து ஹார்ட் பீட் இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து மோஸ்ட்லி கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் குழந்தைதாக பிறக்கும். சரிங்களா? தலை இதே மாதிரி தரல் ஒரு மாதிரி ரவுண்டாக இருந்து தாடை ஒரு மாதிரி வட்டமாக இருந்து உங்கள் ஹார்ட் பீட் வந்து அதிகமாக இல்லாமல் மாறிட்டே இருந்து உங்களுக்கு வந்து இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து மோஸ்ட்லி பெண் குழந்தை பிறக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? உங்களுக்கு இது மாதிரி இருந்துச்சா மேபி இந்த குழந்தை பிறக்கும்ன்றது கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரி உங்களுடைய மார்பகத்தை வச்சு கூட கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் மார்பகம் வந்து நல்ல வெயிட்டாகவும் ஒரு மார்பகத்தை விட இன்னொரு மார்பகம் ரொம்ப பெருசாகவும் அப்படி இருந்துச்சுன்னா ஆண் குழந்தை பிறக்குங்க. மார்பக காம்புகள்னால் கூசாக இருக்கிற மாதிரி நீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஆண் குழந்தை, மார்பக காம்புகள் வந்து தடிமா இருக்கும் போது பெண் குழந்தை வந்து பிறக்குங்க. அதே மாதிரி வயிறு வந்து உங்கள் வயிறு வச்சு கூட மிக மிக சுலபமாக கண்டுபிடிச்சிடலாங்க. வயிறு இருக்குல்லையா, அந்த வயிறு வந்து ரவுண்டாக மேலே இருந்துச்சு அப்படின்னா வந்து பெண் குழந்தை பிறக்குங்க. ஒரு மாதிரி குறுகுனா மாதிரி கீழே இருந்துச்சு அப்படின்னா வந்து ஆண் குழந்தை பிறக்கும். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஆண் குழந்தையை சுமக்குறீங்க அப்படின்னா வந்து வெறும் வயிறு மட்டும்தான், வயிறு மட்டும்தான் ரவுண்டாக இருக்கும், கை கால்கள் எல்லாமே ஊசி ஊசியாக இருக்கும், அவ்வளோ வெயிட்லாம் போட்டிருக்க மாட்டீங்க. பெண் குழந்தையை சுமக்குறீங்க அப்படின்னா வந்து உங்கள் உடம்பு ஃபுல்லாகவே பயங்கர வெயிட் ஆகிட்டு இருக்கும். அதாவது உங்களுடைய கழுத்து பகுதி, உங்களுடைய மூஞ்சி எல்லாமே வந்து பயங்கரமாக வெயிட் போட்டுட்டு இருக்கும். பட் வந்து வயிறு மட்டும்தான் வெயிட் வந்து எல்லா பாட்டும் நிறைய சதைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் வந்து வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. ஒரு சின்ன சின்ன அறிகுறிகள் தாங்க இருக்குது, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் ஆண் குழந்தை பிறக்கமா பெண் குழந்தை பிறக்கமான்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம வயிற்றில் ஒரு கோடு இருக்கும் இல்லைங்களா, அந்த கோடு வச்சு கூட ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அந்த கோடு வந்து நல்ல டார்க் லைனாக திக் அக்கா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மார்பகத்திலிருந்து தொப்புள் வரையும் பிறப்புறுப்பு வரையும் இருக்குது, தொப்புள் வரையும் இருக்குது அப்படின்னா வந்து பெண் குழந்தையும் தொப்புள் கீழே வரையும் போயிட்டுருக்கு அப்படின்னா வந்து ஆண் குழந்தை. ஸோ இந்த கோடு வச்சு வந்து கோடு திக்காக இருந்துச்சுன்னா ஆண் குழந்தை, கோடு தின்னாக லைட்டாக இருந்துச்சுன்னா பெண் குழந்தையும் பிறக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஹேர் க்ரோத் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ப்ரெக்னன்சி டைமில் டேப்லெட்லாம் சாப்பிட்றதால மோஸ்ட்லி வந்து ஹேர் ஃபால்லாம் ஆகவே ஆகாது. ஆனால் ஒரு சில பேருக்கு டேப்லெட்லாம் சாப்பிட்டா கூட ஹேர் ஃபால் ஆகும். ஸோ ஹேர் ஃபால் ஆகுது ப்ரெக்னன்சி டைமில் அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பெண் குழந்தைங்க ஹேர் ஃபால் ஆகலாம்
உங்களோட ஹேர் க்ரோத் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஹேர் நல்லா வளருது அப்படின்னா வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் வந்து நிறைய பேருக்கு சூட்டபுளாக இருந்துச்சுங்க. இது இதில் உங்கள் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறாங்க, ஒரே ஒரு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அதாவது பேக்கிங் சோடா எடுத்துக்கிட்டு அதில் உங்கள் யூரின் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது எப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க, அதில் 3 ஸ்பூன் அளவு யூரின் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து நொர வருது இல்லை கலர் வந்து ஷேட் ஆகுது, கலர் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பாய் பேபி பிறக்குமாங்க. அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் அப்படி நார்மலாக இருக்குது அப்படின்னா வந்து கேர்ள் பேபி பிறக்கும்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவு வந்து கரெக்ஷன் எனக்கு தெரியல. நான் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து எனக்கு ஏதாச்சும் ப்ரெக்னன்ஸாக இருக்கிறவங்க யூரின் கிடச்சிச்சு அப்படின்னா வந்து அந்த யூரின் வாங்கி நாங்கள் செக் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேங்க. இன்னும் நிறைய அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் இருக்குது, நம்ம சேனல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் தேவையானது கிடைக்குங்க. இப்படி தெரிஞ்ச வீடியோங்கள் எல்லாமே ஜெனரல் இன்ஃபர்மேஷன், அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னவங்க இப்போ இருக்கிறவங்க பரவாயில்ல சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பை பை.